हाई फ्रेंड्स वेलकम टू मसाला विद असलन चैनल इनके नम चैनल नाम पाकपो सूपर टेस्टी मैंगो कस्टर्ड शरबत पाकपो रोम रोम टेस्टियाँ इत वो मैंगो सीसन सो ना पलत मड़ी अब कंपा इत शरबत ट्रे पड़ी पांग रोम पिड़ी सो वा शरबत एप्ली पड़ेद पाकल फर्स्ट नम्बर और बउल एलोर रे टेबिस्पून अल्व कस्टर्ड पउडर आड पाक होंम मेड कस्टर्ड पउडर रेसिपी वो नम्बर चेनल आलरे नम्बर अल्लोड पड़ी याद पाकलना कंपा अंत वीडियो वह पारें ना डिस्क्रिप्शन को नम्बे पउडर होंम मेड कस्टर्ड पउडर नया रेसिपी वो नम्बर पड़ी रोम टेस्टियान रेसिपी अगर पाकलना कंपा डिस्क्रिप्शन लिंक क्लिक पड़ी पाक इतना मूँ टेबिस्पून अल्व पाल वो आड पड़े साधारण पाल सूडान पाल कड़ी ना वो मिक्स पड़ी विड़ेंगे इंदो தண்ணி மாதிரி கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ ஒரு கடாயில ஒரு 1 லிட்டர் அளவு பால் வந்து ஆட் பண்ணிக்கங்க நான் வந்து சாதாரணமா நமக்கு கிடைக்கிற பால் தான் ஆட் பண்ணிருக்கேன் ফুল கிரீம் மில்க் எல்லாம் வந்து ஆட் பண்ணல இப்போ அது அடுப்புல வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா குக்க பண்ணுங்க பாலை ஒரு கொதி வந்த அப்புறமா நம்ம வச்சிருக்கிற கஸ்டர்ட் மிக்சர் வந்து நம்ம அதுல ஊத்தலாம் இந்த டைம்ல வந்து फ्लेம் வந்து ரொம்ப லோல வந்து குறைச்சு வெச்சுக்கங்க லோல குறைச்சு வெச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து நம்ம இத வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணனும் இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவு சக்கரை நான் இதல ஆட் பண்றேன் உங்களோட சுகர் கண்டென்ட் பொறுத்து நீங்க வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணிருக்கிற கஸ்டர்ட் மிக்சர் அந்த பச்சை மணம் மாற வரைக்கும் நம்ம வந்து நல்லா மெதுவா வந்து லோ फ्लेம்ல வச்சு குக்க பண்ணனும் இல்லனா கட்டப்பிடிச்சிரும் இல்லட்டி வெந்திருக்காம பச்சை மணம் அடிக்கும் இப்போ நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நட்ஸ் எடுத்துக்கேன் கொஞ்சமா பிஸ்தாவும் கொஞ்சம் பாதாமும் எடுத்துக்கேன் உங்க கையில என்ன நட்ஸ் இருந்தாலோ அதை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கங்க கேஷ்யூ நட் இருந்தா அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நம்ம நம்மளோட கஸ்டர்ட் மிக்சர்ல வந்து சேர்த்துக்கலாம் சூடாவே இருக்கும்போதே சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இத நம்ம குக்க பண்ணி எடுத்துறலாம் இப்போ கஸ்டர்ட் மிக்சர் நல்லா வந்து ரெடி ஆயிருச்சு இது அப்படியே வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல ஆற விட்டுறலாம் அடுத்ததா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் மாம்பழம் வந்து நான் எடுத்துக்கேன் நல்ல பழுத்த மாம்பழம் நல்ல இனிப்புள்ள மாம்பழமா எடுத்தீங்கனா இந்த டிஷ் இன்னும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ அத பீஸ் பண்ணி நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்க எடுத்துக்கிற மாம்பழம் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சுனா கொஞ்சமா இந்த டைம்ல சக்கரை ஆட் பண்ணி நீங்க அடிச்சுக்கங்க இப்போ நம்மளோட கஸ்டர்ட் மிக்சர் நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருந்து நல்லா தணுப்பாயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மேங்கோ பியூரி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் வச்சு mix பண்ணி விடுங்க அந்த பியூரி கட்ட கட்டையா இல்லாத மாதிரி பாத்துக்கங்க நல்லா வந்து mix பண்ணியாச்சு அடுத்ததா கொஞ்சமா சப்ஜா சீட்ஸ் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் அடுத்ததா வந்து கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸ் அப்புறம் கொஞ்சம் மாங்காய் வந்து பீஸ் பண்ணி எடுத்துக்கேன் அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா வந்து ஃபைனலா மேங்கோ எசன்ஸ் நான் ஆட் பண்றேன் மேங்கோ எசன்ஸ் நான் மெயினா ஆட் பண்றது வந்து அந்த கலருக்காக தான் ஏன்னா நம்ம அந்த மேங்கோவே நிறைய ஆட் பண்ணிருக்கனால அந்த फ्लेவர் அதுலயே இருக்கும் உங்ககிட்ட மேங்கோ எசன்ஸ் இல்லனா கண்டிப்பா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஆப்ஷனல் தான் பாருங்க நம்மளோட சூப்பரான மேங்கோ கஸ்டர்ட் ஷர்பத் வந்து ரெடி ஆயிருச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு அப்படியே வந்து நம்ம சர்வ் பண்ணலாம் செம்ம டேஸ்டா இருந்துச்சு கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கறது கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்ல மறக்காதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன் அண்ட் தென் டேக் கேர் பை பை தேங்க் யூ